நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எஸ்பிஐ ஏடிஎம்மில் எப்படி பின் ஜென்ரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போன உடனே உங்களோட கார்டை இன்புட் பண்ணுங்கள். அதோடய ப்ராசஸ் முடியாமல் உங்களோட கார்டை வந்து வெளியில் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த மிஷினால் ரிசிப்ட் பின் பண்ண முடியல சொல்லுது, எஸ் கொடுத்துருங்க. உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இங்கிலீஷுங்கிறத சூஸ் பண்ணுறேன். பத்துலேருந்து 99க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணுங்க. இது கரெக்டாக டைப் அடித்தா தான் மிஷின் நல்லா ஒர்க்காதுன்னு அர்த்தம். பின் ஜென்ரேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் அடிச்சிருங்க. உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க. அதை டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் கரெக்டாக கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கரெக்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் அடிச்சுருங்க. ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு இன்டிமேட் வந்துடும். இந்த இன்டிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகும். அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னு டெம்பரவரி பின்னு வந்து உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆயிடுச்சு. இதில் 6479ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பின் கிடையாது, அது வந்து என்னோடய கார்டோட கடைசி 4 டிஜிட். பின்னுங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1223 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் வந்து உங்களோட டெம்பரவரி பின். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேலிடிட்டி 24 ஹவர்ஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் ஏடிஎம்